பேருந்து கட்டண உயர்வால் இருபத்தி இரண்டு லட்சம் பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் பயணிகளை ஈர்ப்பதற்கு நடத்துனர் இல்லாத புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதனால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்கும் நன்மைகள் என்ன விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு தமிழகம் முழுவதும் எட்டு போக்குவரத்துக் கழகங்களின் கீழ் சுமார் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன நாள்தோறும் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் அரசு பேருந்துகளை பயன்படுத்தியே பயணம் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பேருந்து கட்டணம் அறுபது விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டது இது பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நிதி சுமையிலிருந்து மீள தமிழக அரசு பேருந்து கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியும் அரசுக்கு லாபம் கிடைக்கவில்லை இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி தலைமைச் செயலகத்தில் அனைத்து போக்குவரத்துக் கழக இயக்குநர்களுடன் போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பேருந்து கட்டண உயர்வுக்கு பிறகு சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தி பயணம் செய்வதாகவும் பயணிகளை ஈர்ப்பதற்காக அறுநூறு கோடி ரூபாய் செலவில் சுமார் மூவாயிரம் பேருந்துகள் புதிதாக வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய நடத்துனர் இல்லாத அதிநவீன பேருந்துகளையும் வாங்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் இது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான அரசு பேருந்துகள் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவற்றை மாற்றுவதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் நடத்துனர் இல்லாத அதிநவீன பேருந்துகளை அறிமுகப்படுத்துவது பொதுமக்களுக்கு பயனளிக்காது என்கிறார் தோமுசாவின் பொதுச்செயலாளர் சண்முகம் ஆண்டுதோறும் ரெண்டாயிரம் பேருந்து மூன்றாயிரம் பேருந்து வாங்குவதாக நிதிநிலை அறிக்கையில் அதற்கான நிதிகளை ஒதுக்கீடு செய்திருப்பதாக இதுவரை இந்த ஏழு ஆண்டுகளுடைய பட்ஜெட்டில் ஏறத்தாழ இருபதாயிரம் பேருந்துகள் வாங்குவதாகவும் அதற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் அவர்களே கூறியிருக்கின்றார்கள் மேலும் குறிப்பிட்ட இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடத்துனர் இல்லாத பேருந்துகள் செல்லும்போது குறைவான இருக்கைகள் மட்டுமே நிறையும் என்றும் இதனால் மேலும் நிதிச்சுமை அதிகரிக்கும் என்கிறார் தோமுசா செயலாளர் சண்முகம் நடத்துனர் இல்லாத பேருந்து என்று சொன்னால் இந்த பேருந்து நிலையத்தில் நிற்கும்பொழுது பயணிகளை ஏற்றி கதவை அடைத்து அந்த ஓட்டுநரை நீ வண்டி எடுத்து அடுத்த பேருந்து நிலையத்தில் நெக்ஸ்ட் எண்டு எங்கே இருக்கோ அந்த முனையில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தி நீ அவர்களை இறக்கி என்று சொல்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி அஞ்சு சதவீத பேருந்துகள் முழு கள்ளலுடன் செல்வதில்லை வேலைநிறுத்தம் குறித்து தொழிற்சங்கத்தினர் நோட்டீஸ் கொடுத்துள்ள நிலையில் நடத்துனர் இல்லாத பேருந்துகளை இயக்குவது தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்றும் ஓட்டுநர் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது மோட்டார் வாகன சட்டம் இருநூற்றி இருபத்தி ஏழின்படி சட்டவிரோதமான செயல் என்றும் கூறுகிறார் சிஐடியு சங்கத்தின் தலைவர் சவுந்தரராஜன் கண்டக்டர் என்பது மோட்டார் வாகன சட்டப்படி கட்டாயம் ஒரு வண்டியில் இருந்தாக வேண்டும் அந்த சட்டப்படி நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அதிநவீன பேருந்துகளை அறிமுகப்படுத்துவது வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பழுதடைந்த நிலையில் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்பதே போக்குவரத்து தொழிலாளர்களின் வேண்டுகோள் அதேபோல் பொது போக்குவரத்து துறை என்பது லாபத்தை மையமாக கொண்டு நடத்தப்படுவது இல்லை என கூறும் அரசு சாமானிய மக்களின் நிலையை புரிந்து கொண்டு கட்டணத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோஜ்குமாருடன் செய்தியாளர் நெப்போலியன்